டாக்டர் ஸ்டேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் மூவியில் அந்த இலுமினாட்டி யூனிவர்ஸில் நம்ம 616 டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் இலுமினாட்டி யூனிவர்ஸை சேர்ந்த மோடோவுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதாவது ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் காம்பேக்ட். நிறைய பேர் இவங்க என்ன கையில் சண்டை போடுறாங்க, மேஜிக்கை யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபைட்டை நடத்துகிறாங்களே அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடோவை நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாண்டா பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் அமெரிக்கா சாவேஸ்க்கும் மோடோ டீயில் எதையோ கலந்து அவங்கள மயக்கம் அடைய வச்சுருப்பாரு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மயக்கம் அடையும் போது, நீ சான்ஸ் ஆஃப் நிஷாந்தியை யூஸ் பண்ணியிருக்க, அந்த டீயில் எங்களுக்கு கலந்து கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மயக்கம் போட்டிருப்பாரு. அந்த சான்ஸ் ஆஃப் நிஷாந்தின்ற அந்த பொருளை மேஜிக் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த சான்ஸ் ஆஃப் நிஷாந்தியோட பவர் இருக்கிற வரைக்கும் அவங்களால எந்த ஒரு விதமான மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடு அந்த டீயில் கலந்து நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு கொடுத்துருப்பாரு. இதுவே ஒரு சாதாரணமான மயக்க மருந்தை நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த மயக்கத்துலேருந்து வெளியே வந்திருக்கலாம். ஆனால் சான்ஸ் ஆஃப் நிஷாந்தின்ற அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த டீயில் கலந்து கொடுத்ததுனால தான் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை இலுமினாட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை சேம்பரில் இருக்கும்போது அவர் கையில் ஒரு ஹேண்ட் கஃப் இருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் சான்ஸ் ஆஃப் நிஷாந்தியோட பவரை யூஸ் பண்ணி தான் அந்த ஹேண்ட் கஃபை டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ டாக்டர் ஸ்டேஞ்ச் எந்த ஒரு மேஜிக்கையும் யூஸ் பண்ணி தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இலுமினாட்டி மெம்பர்ஸ்லாம் வாண்டா கூட சண்டை போட்டு செத்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம மோடை மட்டும்தான் டாக்டர் ஸ்டேஞ்ச் கூட தனியாக இருப்பார். நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மோடோவை காண்டாக்கி விட்டுருவார். அதனால் நம்ம மோடோக்கும் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி சண்டை போடலன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த சண்டையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சீனை பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம மோடோ அந்த மேஜிக் ஸ்வாடை யூஸ் பண்ணி தான் சண்டையே போடுறாரு. அவர் மேஜிக்கை யூஸ் பண்ணுறாரு, ஓகேவா? ஆனால் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சால் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கையில் அந்த சான்ஸ் ஆஃப் நிஷாந்தி பவர் இருக்கிற அந்த ஹேண்ட் கஃப் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் ட்ரிக்காக யோசிச்சு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, மோடோ அந்த மேஜிக் ஸ்வாடை யூஸ் பண்ணி நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை அடிக்க வரும்போது கரெக்டாக நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட ஹேண்ட் கஃப் பிரேக் ஆகிற மாதிரி அந்த ஸ்வாடுக்கு நேராக அவரோட ஹேண்ட் கஃபை வைப்பார். ஸோ அதனால் அந்த கஃப் பிரேக் ஆகிடும். ஒரே ஒரு கஃப் மட்டும்தான் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் கையில் இருக்கும், இன்னொரு கஃப் தொங்கிட்டு இருக்கும் அவர் கையில். அந்த சமயத்தில் கரெக்டாக மோடோ ஸ்ட்ரேஞ்சை மறுபடியும் அடிக்க வரும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அந்த இன்னொரு கஃபை மோடோ கையில் மாட்டி விட்டுருவார். ஸோ இப்போ டெக்னிக்கலாக நம்ம மோடோவாலேயும் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அவர் கையிலையும் இப்போ அந்த சான்ஸ் ஆஃப் நிஷாந்தியோட பவர் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஹேண்ட் கஃப் இருக்குது. இப்போ ரெண்டு பேராலையும் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. அண்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த சீனை பாருங்கள். இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு கரெக்டாக இந்த படம் தான் ஞாபகம் வந்தது. அதாவது நம்ம ஸ்ட்ரேஞ்சும் மோடோவும் தொங்கிட்டு இருக்காங்களா அந்த ஹேண்ட் கஃப்ல. ஸோ இந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு இந்த மூவி தான் ஞாபகம் வந்தது. கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் கத்தகளி கூட ஆடலாம்டா, ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாமச்சு. அப்படி ஆடுனு வச்சுக்க மாப்பிடம் அந்த பல்ட்டி தான். எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சான்னு தெரில, பட்டு பார்த்த உடனே எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது. இந்த சீனை பார்த்தோன்னே எக்ஸாக்டாக எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வருது. அதாவது கில்லி படத்தில் அந்த சீன் வரும்ல, தொங்கிட்டு இருப்பாங்களே ஹேண்ட் கஃப்பில். ஸோ அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி ஞாபகம் வந்து தான் அந்த சீன் அப்படியே எக்ஸாக்டாக உங்கள் மைண்டுக்கு வந்துச்சா சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மோடோ கிட்டேருந்து தப்பிச்சு ஸ்டேஞ்ச் நேராக கிறிஸ்டினை பார்ப்பாரு. ஒன்ஸ் அவர் கிறிஸ்டினை மீட் பண்ணிட்டக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸ் கஃபை நம்ம கிறிஸ்டின் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி நம்ம கிறிஸ்டின் ஹேண்ட் கஃப் ரிலீஸ் பண்ணிட்டக்கப்புறம் வர எல்லா சீன்ஸையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கஃப் இருந்ததுனால தான் முன்னாடி அவரால் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. ஒன்ஸ் அந்த கஃப் ரிலீஸ் ஆகிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேஜிக்கை யூஸ் பண்ணார். ஸோ இதுதான் இந்த விஷயத்தை நோட் பண்ணாமல் தான் நிறைய பேர் அந்த ஃபைட்டில் மேஜிக்கை யூஸ் பண்ணலை, டாக்டர் ஸ்டேஞ்ச் நினச்சிருந்தால் யூஸ் பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டேன். ஸோ இதனால நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மேஜிக்கை யூஸ் பண்ணலை, மோடவையும் யூஸ் பண்ண விடலை. ஸோ இதுதான் அதுக்கான கிளியரான ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இந்த விஷயம் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.